மக்கள் ஒற்றுமை, உடல் வலிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி ஆரோப்பிலில் 14வது ஆண்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். மேலும் மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற அமைச்சருக்கு புதுச்சேரி திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மஞ்சப்பட்டியில் உள்ள புனித வனத்த அந்தோணியார் பொங்கல் விழாவை முன்னிட்டு கோவில் திடலில் ஜல்லிக்கட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தேனி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட 700 ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசல் வழியாக ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டது. சீறி வரும் காளைகளை அடக்க 300 மாடுபிடி வீரர்கள் ஒவ்வொரு சுற்றுகளாக களமிறங்கினர். போட்டியில் வீரர்களின் பிடிக்கு அடங்க மறுத்து வெற்றி பெறும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும், காளைகளை அடக்கி வெற்றி பெறும் காளையர்களுக்கும் வெள்ளி நாணயங்கள், சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட 1000 பரிசுகள் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரம்படை அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் திருத்தேர் விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக மங்கள வாத்தியங்கள் முழங்க வானில் கருடன் வட்டமிட கருடன் உருவப்படம் பொறித்த கொடியானது வேத விற்பனர்களால் கொடிக்கம்பத்தில் ஏற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்வு வரும் 24ஆம் தேதி சனிக்கிழமையன்று மாலை 4 அளவில் நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் சானார்பட்டி அருகே தவசிமடையில் புனித அந்தோணியார் ஆலயம் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும், பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சைக்கிள், குக்கர் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 1000 பொதுமக்கள் வந்து ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஐயம்பட்டி கிராமத்தில் ஏழை காத்தம்மன் வல்லடிக்கார சுவாமி திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. முன்னதாக இப்போட்டியினை தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத், வருவாய் அலுவலர்கள் மற்றும் வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்றது. 727 காளைகள், 600 வீரர்களுடன் தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு மற்றும் வீரர்களுக்கு தங்க காசு, மிக்சி உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால் போடி டிஎஸ்பி தலைமையிலான 500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.